ஹாய், வெல்கம் பேக் டு லிட்ரேச்சர் .com சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆட் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸை நான் அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோ என்னன்னு நம்ம பார்க்கலாம். நாம் இப்போது ஜாஃப்ரி சாசரோட ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்னர் தான் வந்து லாஸ்ட் கேரக்டர். இந்த ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸில் வந்து சாசர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸில் இந்த பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் கேரக்டர். ஸோ அவரை பற்றி ஜாஃப்ரி சாசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பார்ட்னர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, சமன்னரோட ஃப்ரெண்ட் அண்ட் கம்பேனியன் தான் இந்த பார்ட்னர். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம், சமன்னர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவரு கூட தான் இந்த பார்ட்னர் அப்படிங்கிறவர் இந்த பில்கிரிமேஜுக்கு வந்திருக்காரு. இந்த பார்ட்னர் வந்து டைரெக்டாக கோர்ட் ஆஃப் ரோம்லேருந்தே வந்திருக்காராம். டைரெக்டாக இந்த பில்கிரிமேஜுக்கு கோர்ட் ஆஃப் ரோம்லேருந்தே சமன்னர் கூட வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாங் பாடுறாங்களா, கம் ஹிதர் லவ் டு மீ அப்படிங்கிற ஒரு லைனை வந்து ரிப்பீட்டடாக வந்து ரொம்ப லவுடாக வந்து பாடிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி சாசர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பார்ட்னர் பார்க்க எப்படி இருக்காருன்னு சாசர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட ஹேர் பற்றி சொல்கிறாரு. அவரோட முடி எப்படி இருக்குன்னா எல்லோ கலரில் இருக்கான், எல்லோ ஆஸ் வேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப வந்து அவரோட ஹேர் பார்க்குறதுக்கு எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கிளம்ப் ஆஃப் ஃப்ளாக்ஸ் மாதிரி இருக்குது. கிளம்ப் ஆஃப் ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லீஃப். அவரோட முடி பார்க்குறதுக்கு அந்த கிளம்ப் ஆஃப் ஃப்ளாக்ஸ் அந்த லீவ்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவரோட முடி வந்து எல்லோ கலரில் தொங்கிக்கிட்டு இருக்கு, ஹேங் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதுலேயும் எப்படின்னா, அவரோட முடி வந்து இந்த ஷோல்டர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கான். அவரோட ஷோல்டரில் வந்து அந்த முடி வந்து அவர் அதை வந்து டை பண்ண, அதாவது கட்டாமல் நார்மலாக ஃப்ரீயாக அப்படியே விட்டுருக்காரோ அது ஷோல்டர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட முடி வந்து அது வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டுருக்காரு. அதை வந்து எந்த ஹூடி அந்த மாதிரிலாம் போட்டு கவர் பண்ணாமல் நார்மலாக ரொம்ப ஒரு ஃப்ரீயாக விட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஒரு ஷோல்டர் பேக் ஒன்று மாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ரைடு, அவர் அந்த ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாரு இல்லையா, அது வந்து பார்க்க லேட்டஸ்ட் ஸ்டைலில் இருக்கணுங்கிற மாதிரி அவர் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சார்ஜர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அவரோட ஹேர் வந்து ஃப்ரீ ஹேர் அப்படியே விட்டுருக்காரு இல்லையா, ஷோல்டர்லலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அவர் தலையில் வந்து ஒரே ஒரு கேப் மட்டும் போட்டிருக்காரு. அந்த ஹேர், அந்த ஃப்ரீ ஹேர் விட்டுருக்காரு இல்லையா, அது வந்து எந்த விதத்துலையும் அவரோட கேப்பை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அழகாக போட்டிருக்காராம். அந்த மாதிரி ஒரு வந்துட்டுருக்காரு. நெக்ஸ்ட் அவரோட ஐசஸ் இருக்கு இல்லையா, அவரோட கண்கள் வந்து ஐசஸ் பார்க்குறதுக்கு வந்து முயலோட கண்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அவரோட அந்த கேப்பில் வந்து வெரோனிகா ஃப்ளார் வந்து வச்சுருக்காராம். அது வந்து அவர் தான் டைரெக்டாக கோர்ட் ஆஃப் ரோம்லேருந்தே வந்துட்டார் இல்லையா. ஸோ அப்படியே அவரோட என்ன காஸ்ட்யூமில் அங்கே இருப்பாரோ அப்படியே வந்துட்டாராம். அவரோட ஹெட்டில் வந்து ஒரு வெரோனிகா ஃப்ளார் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த குதிரையில் உட்காந்துட்டுருக்கார் இல்லையா, அவரோட மடியில் அந்த இடத்துல வந்து ஒரு பேக் வச்சுருக்காராம். அந்த பேக் ஃபுல்லாக வந்து என்ன இருக்குன்னா ஃபுல் ஆஃப் பாடன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் அங்கே கோர்ட் ஆஃப் ரோம்லேருந்து டைரெக்டாக வந்திருக்காரு இல்லையா, அங்கே வந்து நிறைய பாவ மன்னிப்பெல்லாம் கேட்பாங்கள்ல, அதில் அந்த ஃபுல்லாக அந்த பேக் ஃபுல்லாக அந்த பாவ மன்னிப்பு கேட்ட அந்த திங்ஸ் தான் வச்சுருக்காரு. அது ஃபுல்லாக அது நிரம்பி வழிகிற அளவுக்கு அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரோட வாய்ஸ் வந்து கேட்குறதுக்கு கோட்டோட வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஆடு வந்து கத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த பார்ட்னரோட வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்னர் வந்து பியர்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து இந்த தாடி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா. அவரோட ஃபேஸ் வந்து க்ளீன் ஷேவ்டாக இருக்கா, ரொம்ப ஸ்மூத்தாக க்ளீன் ஷேவ்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப ஸ்மூத்தாக க்ளீன் ஷேவ்டாக இருக்கார் இல்லையா, அதை பார்த்துட்டு சார்ஜர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து மேபி யூனக்காக இருக்கலாம் இல்லைனா ஹோமோசெக்ஷுவலாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் அவர் வந்து பார்க்குறதுக்கு தெரிகிறார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சார்ஜர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இன்னும் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னா, இவரை மாதிரி ஒரு பெஸ்ட்டு பார்ட்னர் வந்து இந்த பெர்விக்லேருந்து வேர் இந்த ஏரியாவுக்குள்ளே அவரை மாதிரி ஒரு பெஸ்ட் பார்ட்னர் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு பவுச் மாதிரி வச்சுருக்காராம். அந்த பவுச் வந்து பார்க்குறதுக்கு அதில் வந்து ஒரு பில்லோ கேஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து பார்ட்னர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு லேடிஸ் வெயில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம். லேடிஸ் வெயில் அப்படின்னா அந்த நன்ஸ்லாம் வந்து ஹெட்டில் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு கிளாத் மாதிரி, அதுதான் வெயில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லேடிஸ் வெயில் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் செயில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாராம். பீஸ் ஆஃப் செயில்னால் வந்து
செயின்ட் பீட்டரோட சம்திங் ஷிப் ரிலேட்டடான ஒரு விஷயம் செயின்ட் பீட்டர் வச்சுருந்தாரு, அது வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டியன் கிராஸ் வந்து ஒன்று வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அந்த கிறிஸ்டியன் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் சிம்பிள், அது அந்த கிராஸ் வந்து ஒன்று வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இப்போ இவர் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்காரு. அந்த கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குன்னா பிக்கோட போன்ஸ் இருக்கான். அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கண்ட்ரி சைட்லலாம் வந்து போகும்போது அங்கே புவர் பீப்புள், இன்னசென்ட் பீப்புள்ஸ்லாம் யாராவது இருந்தாங்க அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நான் வந்து உங்களோட ஃப்யூச்சர் பற்றி சொல்கிறேன், அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி. ஏன்னா இவரும் ரொம்ப நல்லா சாங்ஸ்லாம் பாடுவார், ரொம்ப நல்லா பேசுவார். ஸோ அதில் பீப்புளும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி பேசி அவர் ஒரே நாளில் வந்து நிறைய சம்பாதிச்சிருவாராம். ஒரு பர்சன் ஒரு ரெண்டு மாசத்துல சம்பாதிக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி கண்ட்ரி சைட்ல எல்லாம் போய் பீப்புள்ஸ் கிட்ட எல்லாம் பேசியே வந்து அது ஒரே நாளில் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு இவர் ரொம்ப திறமையானவர் அப்படின்னு வந்து சார்சர் சொல்றாரு. இந்த மாதிரி அவரோட பேச்சு திறமையால் நிறைய பேசி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பீப்புள் கிட்டே வந்து நான் உங்களோட ஃப்யூச்சர் சொல்கிறேன், உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி அவரோட பேச்சு திறமையாலேயே நிறைய வந்து ஏர்ன் பண்ணுவாராம். எல்லாரையும் வந்து ஏமாற்றி அந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சார்சர் சொல்கிறாரு. இப்போ என்ன தான் இவரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சார்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு நோபிளான பர்சன், வந்து இவர் சர்ச்சில் ஒரு மதகுருவாக இருக்கார், அதை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் லெசன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக படிப்பாராம். இவர் வந்து ஏன்னா இவருக்கு அந்த பேச்சு திறமையும் இருக்கு இல்லையா, அவர் பேசுகிறதும் வந்து நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லி சார்சர் சொல்கிறாரு. ஸோ ஒரு பெஸ்ட்டான விஷயம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆஃப் ஃபேக்ட்ரி சாங் வந்து இவர் ரொம்ப நல்லா பாடுவாராம். ஸோ அந்த ஆஃப் ஃபேக்ட்ரி சாங் அப்படிங்கிறது சர்ச்சில் பாடுவாங்க, யாராவது சர்ச்சுக்காக ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாங் வந்து அப்போ பாடுவாங்க. ஸோ அந்த சாங்கு இவர் ரொம்ப நல்லா பாடுவாராம், அது நல்லா பாட தெரியும் இவருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சாங் எப்போவாவது பாடினாங்க அப்படின்னா இவர் வந்து ப்ரீச்சும் பண்ணுவாராம், நல்லா ஸ்மூத்தாக பேசுவாராம், அதுக்கப்புறம் ப்ரீச் பண்ணுவாராம். ஸோ அவருக்கு வந்து தெரியுமா எப்போ வந்து ப்ரீச் பண்ணணும், எப்படி ப்ரீச் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரீச் பண்ணால் இன்னும் சில்வர் நிறைய வின் பண்ணலாங்கிற மாதிரி அவருக்கு அந்த டேலண்ட்ஸ்லாம் இருக்கா. ஸோ அது எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சுருப்பாரு. ஸோ அந்த சில்வர்லாம் வின் பண்ணுறதுக்காக அப்போ தான் வந்து அந்த ரொம்ப சவுண்டாக பாடுவாராம், ரொம்ப லவுடாகவும் சவுண்ட் ரொம்ப லவுடாக ஹாப்பியாக வந்து பாடுவாராம். ஸோ இதெல்லாம் தான் அவரோட குவாலிட்டிஸ், அவர் இப்படி தான் இருக்கார், இப்படி தான் வந்திருக்காரு இந்த பில்கிரிமேஜ்க்குன்னு சொல்லி பார்ட்னர் பற்றி சார்சர் வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.